ஓஹலோ இறைவனுக்கே, இன்றைக்கி சிக்கன் ஜால்ரா அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இந்த புனல் உள்ள டம்ளர் ஒன்று வேணும், ஜால்ரா அப்பா டம்ளர் இது பேர். இதில் மாவு ஊற்றிட்டா தோசைட்டியில் அப்படியே பூ மாதிரி போடணும். அது இல்லாதவங்க இந்த 1/2 லிட்டர் பாட்டிலை கட் பண்ணி மேலே கொஞ்சம் பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு அந்த மூடியில் ஒரு ஓட்டையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயும் ஈஸியாக செய்யலாம். அந்த புனல் வச்ச டம்ளர்லேயும் ஜால்ரா அப்பம் சொல்லலாம். இது வந்து இந்த ஜால்ரா அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படிதான் சுற்றி அப்படியே பூ மாதிரி ஜால்ரா அப்பம் ஊற்றுனேன். இந்தமாரி இதில் ஓட்டை போட்டுக்கோங்க. மூடியில் இந்தமாரி ஒரு ஓட்டை போட்டால் போதும். மாவு தண்ணியாக கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு ஜால்ரா அப்பம் ஊற்றலாம் வாங்க. இந்த ஜால்ரா அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் இதை அடிக்கடி செய்வோம். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இது ஃபேமஸான பலகாரம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, புதினா மல்லி, தக்காளி, பச்சை மிளகாய். வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவோம். சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவோம். கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் 1/4 கிலோ துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நீட்டு வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். தேங்காய் சொல்ல மாட்டேன், தேங்காய் 2 கீற்று அரைச்சி நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுவும் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். சிக்கனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். தக்காளி அரிஞ்ச தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோ. மிளகாத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறிக்கும். ஜீராத்தூள் எல்லாம் போட்டுக்கும். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். புதினா மல்லி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு கட் பண்ணி வச்சதை போட்டுக்குவோம். தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம். தண்ணியே ஊற்ற வேணாம். இந்த மாவு கரைக்கிறதுக்கு 1 முட்டையை மிக்சியில் உடச்சி ஊற்றிக்கிட்டு மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம். 1/4 கிலோ மைதா மாவு எனக்கு தேவைப்பட்டுச்சு. 1/4 கிலோ மாவுக்கு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். 2 பாதியாக அரைக்கிறேன் மிக்சியில்.
உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோ. இப்படி தான் அந்த அப்பத்தை ஊற்றணும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா வேக வச்சு வச்சுக்கிட்டோம். அடைக்க வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் அடி பிடிக்காமல் கிளறி ரெடி பண்ணி வச்சாச்சு கிரேவி. தண்ணியாக வைக்க வேணாம், கெட்டியாக வைங்க. இந்தமாரி தான் பூ மாதிரி ஊற்றணும். மாவு அந்த பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு ஊற்றிட்டு இந்தமாரி பூ மாதிரி ஊற்றி ஊற்றி அப்படியே கிளிப்பு போடாமே எடுத்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு தட்டில். இதேமாரி ஏழு ஆப்பம் ரெடியானோடனே அது வரிசையாக வச்சு நம்ம ஏழு ஆப்பம் ரெடி ஆகணும். இந்த மாதிரி தாங்க ஊற்றணும். இந்த ஆப்பம் ஜால்ரா ஆப்பம் இது பேர். மைதா மாவு முட்டை போட்டு மிக்சியில் அடித்து அந்த மாவு தான் இப்போ ஊற்றிட்டுருக்கோம். இப்படி பூ மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றினா ஈஸியாக வந்துடும். இப்படி தாங்க நாங்கள் ஊற்றுவோம். இதேமாரி சுட்டு சுட்டு ரெடியாக வச்சுக்கணும். உடையாமல் கலந்துக்காமல் பிஞ்சிக்காமல் எடுத்து பொறுமையாக எடுத்து வைக்கணும். இப்போ அந்த பொன்னல்லையும் ஊற்றி பார்க்கலாம். கட்டி இல்லாமல் மாவு வந்து நைஸாக அரைச்சிக்கணும். கட்டி உருந்துடாமல், கட்டி உருந்தால் அந்த ஓட்டையில் அடைச்சிக்கும். இந்த பாட்டிலில் ஓட்டை போட்டது கொஞ்சம் மொத்தமாக வந்துச்சு. இந்த டம்ளரில் போடுறதுக்கு மெல்லிசாக வருது. ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். நம்ம சின்னதாக அதில் பாட்டிலில் ஓட்டை போட்டுக்கலாம் ஈஸியாக. இன்னும் சின்னதாக நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எப்போ நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இதேமாரி தான் அந்த ஆப்பம் ஊற்றணும். கிரேவி ரெடியாக இருக்குது. இந்தமாரி ஏழு இது ஏழு ஆப்பம் சுட்டு ரெடியாக வச்சுக்குவோம். அப்படியே கோலம் போடுற மாரி வலிச்சு 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 ஊற்றுறாங்க. இது நின்றுக்கிட்டே செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நாங்கள் கீழே அடுப்பு எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம். அப்புறம் இது ரொம்ப லேட்டாகும், சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கணும். நேரத்தோடு வேலை ஆரம்பித்தா நேரத்தோடு டின்னருக்கு ரெடி பண்ணிடலாம். இதை மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கணும். இப்போது நம்ம சுட்டு சுட்டு போட்டு வச்சுருக்கோம். அதை மெதுவாக பிய்யாமல் கிளியாமல் எடுத்து போடணும். அது வந்து அந்த கிண்ணத்தில் இருக்கிறது ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கு. அது வந்து நல்லா இருக்குமோ ஒட்டிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது அது கலனாமல் இருக்கிறதுக்காக அந்த முட்டையை அடித்து வச்சதை அந்த ஸ்பூனாலேயே லைட்டாக தடவி விடணும். அப்போ தான் அந்த இது எடு எடாக எடுக்காமல் இருக்கும். இப்படி தடவி தடவிட்டு அந்த முட்டையை எடுத்து இப்படி லைட்டாக தடவிட்டு அடுத்த பூ தோசை எடுத்து போட்டுக்குவோம் ஆப்பத்தை. ஏழு இது போட்டதுக்கப்புறம் அந்தமாரி முட்டை தடவி தடவி ஒட்டை வச்சு ஒட்டிக்கும் இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் கிரேவி இப்படி பரவலாக வச்சிடணும். பரவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை லைட்டாக எல்லா இடத்துலையும் தடவி பசை மாரி யூஸ் பண்ணுறோம் முட்டையை. இப்போ இது மேலே ஏழு அந்த பூ ஆப்பத்தை போடணும். இந்தமாரியே ஏழு கீழே அடியில் ஏழு மேலே ஏழு இப்படி போட்டு இதை ரெடியாக வச்சுக்கணும்.
முட்டை வந்து அந்த தோசை எடையடாக எடுக்காமல் இருக்கிறதுக்காக அந்தமாரி முட்டையை தடவிக்கிறோம். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தோசை சட்டியில் போட்டு நெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும். இந்த அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானதாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பீஸ் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸு இப்படி எடுத்து கொடுத்துடலாம். கத்தியாலாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக வருது. இது வித்தியாசமான சாப்பாடாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்.